ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம ஃபேண்டசி பேட்டலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரஸ் வெர்சஸ் சைட்டாமா. இந்த டாப்பிக்கை போட சொல்லி எல்லா வீடியோ கமெண்ட் செக்ஷன்லையும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இதோட சேர்த்து கம்யூனிட்டி டேப்பில் இன்னும் சில வெர்சஸ் டாபிக்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் மெஜாரிட்டி என்ன பேர் இதுக்கு தான் அதிகம் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கூடி சீக்கிரம் ஓட் பண்ணியிருக்கிற மற்ற டாப்பிக்ஸையும் மேக் பண்ணுறோம். அண்ட் இதே போல் இன்னும் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதுக்கு அதிக சப்போர்ட் கிடைக்குதோ கண்டிப்பாக அதையும் மேக் பண்ணுறோம். சரி, இப்போ வாங்க இவங்க ரெண்டு பேரோட சூப்பர் ஹியூமன் ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டி, ஸ்பெஷல் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் நீ எல்லாத்த பத்தியும் கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா வழக்கம் போல உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. அதனால கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சைட்டாமா, ஒன் பஞ்ச் மேன் சீரீஸை பார்க்காதவங்க நிச்சயம் இருக்கவே முடியாது. பொதுவாக அனிமே அப்படின்னு சொன்னாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுலேயும் இது மற்ற அனிமேஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு தனி ஆக்ஷன் ஜானர்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் அண்ட் அதில் வரக்கூடிய சைட்டாமா கேரக்டரை உருவாக்கினதுக்கான நோக்கமே மற்ற அனிமே சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ்னு எல்லாரையும் கலாய்க்க தான் கிரியேட் பண்ணாங்க. பட் போக போக இந்த ஒன் பஞ்ச் மேனுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே கிரியேட் ஆக ஆரம்பிச்சாங்க. மற்ற எல்லா சூப்பர் ஹீரோஸ் அண்ட் சூப்பர் வில்லன்ஸை கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் ஓவர் பவர்டாக இருக்கிற காரணத்தினால தான் சைட்டாமாக்கு கிளியரான ஆரிஜினை கூட இவ்வளோ நாள் தெளிவாக சொல்லாமல் ஜஸ்ட் இவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை மட்டும் இந்த பக்கம் பீரூஸ் சாம்பா மாதிரி காட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஷன் எல்லாருக்குமே ஒரு மென்டார் இருப்பாங்க. அவங்க தான் பிசிக்கல் ட்ரைனிங்ல இருந்து டிரான்ஸ்போர்டேஷன் வரைக்கும் மற்ற எல்லாத்துக்கும் அசிஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதுபடி பீரூஸோட மென்டாரான விசேஞ்சல் தான் தன்னோட ஸ்டாஃபை யூஸ் பண்ணி வெவ்வேறு யூனிட்ஸ்க்கு இவரை கூட்டிட்டு போவாரு. பட் அதுக்காக பீரூஸை ஸ்லோன்னு சொல்லிட முடியாது. ஜஸ்ட் இவரும் இவரோட பிரதரான சாம்பாவும் கொஞ்சம் லேசி அப்படின்றதால தான் ஸ்டாட்டிக்கா டிராவல் பண்ணுவாங்க. மற்றபடி ரெண்டு பேருமே பயங்கர ஃபாஸ்டா இருப்பாங்க. குறிப்பா பீரூஸால லைட்டை விட 1000 மடங்கு வேகமா மூவ் பண்ண முடியும்னு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. கண்டிப்பா இது ஒன் பஞ்ச் மேனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். சைட்டாமாவோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்லணும்னா, டெய்லி 100 புஷ்அப், சிட்அப், ஸ்குவாட் அண்ட் 10 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்னால தான் தனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடைச்சிதுன்னு சொல்லுவார். ஆனால் அது சும்மா மற்ற சூப்பர் ஹீரோஸை கலாய்க்க தான். பட் உண்மையிலே இவரோட ஸ்ட்ரென்த் இம்மெஷரபிள், அதாவது பலத்தை மெஷர் பண்ணி இதுதான் லிமிட்னு சொல்லவே முடியாது. அண்ட் இவரோட டியூரபிலிட்டி அண்ட் இன்வல்னரபிலிட்டி பற்றி சொல்லவே தேவையில்ல. என்னதான் ஸ்பெஷல் மேஜிக்கல் பவர்ஸ் எதுவும் இல்லைனாலும் ஸ்டில் இந்த மூணு விஷயங்களும் இம்மெஷரபிள் அப்படின்றதால இம்மோர்டல்ஸ்னு இல்லை காட்லி கேரக்டர்ஸாக இருந்தாலும் அவங்கள டிஃபீட் பண்ணிடுவார்னு சொல்லலாம். அடுத்து இந்த பக்கம் பீரூஸ் பேசிக்கலி ஒரு காட் பீயிங் அப்படின்றதால நேச்சுரலாவே பலம் அப்படின்றது இம்மன்ஸ் லெவல்ல இருக்கும். பேட்டில் ஆஃப் காட்ஸ் மூவி டைம்ல என்னப்போ இவரோட பவர் லெவல் பாத்தீங்கன்னா 3 பில்லியனா இருந்திருக்கு. அதாவது அது கோகோட சூப்பர் சைன் லெவல கம்பேர் பண்ணும்போது 70% தான். அதுக்கே கோகோ பிசிக்கலி எப்படி ஹர்ட் பண்ணுவாருன்னு பார்த்திருப்போம். குறிப்பா கோகோ சூப்பர் சைன் 3 லெவல்ல இவரு கூட மோதும் போது பீரூஸ் தன்னோட விரலால கேஷுவலா ஃபிளிக் தான் பண்ணுவாரு. அதுக்கே கோகோ சிவியரா ஹர்ட் ஆகிடுவாரு. அண்ட் சண்டேயோட கடைசியில கழுத்துல ஜென்டலா ஒரு தட்டு தான் தட்டுவாரு. கோகோ நார்மல் ஃபார்ம்க்கு வந்தது மட்டும் இல்லாம மயக்கமே ஆகிற நிலைமை ஏற்பட்டுரும். எல்லாத்த விட
ஒரு எபிசோட்ல தன்னோட விரலால ஜஸ்ட் ஒரு தட்டு தான் தட்டுவாரு, அதுக்கே பாதி பிளானட் டெஸ்ட்ராய் ஆகிடும். இன்னும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணி இருந்தா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. அண்ட் இவரோட டியூரபிலிட்டி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு, அதாவது கோகோட எஸ்எஸ்ஜி பஞ்சேஸ் இவர் ஒண்ணுமே பண்ணிருக்காது. சேம் ஜி ஃபைட்டர்ஸோட அட்டாக்ஸும் சரி எனர்ஜி ப்ரொஜெக்ஷனும் சரி ஒரு கீரல கூட ஏற்படுத்தி இருக்காது. என்னதான் இவர் இம்மார்டல் இல்ல அப்படின்னாலும் சுப்ரீம் காட் அண்ட் சுப்ரீம் ஏஞ்சல்ஸ் தவிர மத்த யாராலையும் இவரை கொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இவருக்கு இன்வல்னரபிலிட்டி இருக்கும். பட் ஸ்டில் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டியில ரெண்டு பேருமே ஈக்குவலா இருந்தாலும் இன்வல்னரபிலிட்டி பொறுத்தவரை சைட்டாமா தான் லீடிங்ல இருக்காரு. அடுத்து ரெண்டு பேரோட ஸ்பெஷல் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்க்கலாம். சைட்டாமா கிட்ட எந்த ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் மேஜிக்கல் எபிலிட்டிஸ் இப்படி எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி சொன்னது போல இவரோட பவர்ஸ்னு எடுத்துக்கிட்டா ஃபிளைட், சூப்பர் ஸ்பீட், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் இன்வல்னரபிலிட்டி மட்டும்தான். இது மத்த காட்லி பவர்ஸ் கொண்ட ஆப்பனன்ஸோட சண்டை போட ஓகே, ஆனா பீரஸ் மாதிரி ஒரு காட்க்கு எதிரானு கேட்டீங்கன்னா வெல் சண்டையில டஃப் கொடுக்கலாம், பட் டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டா நிச்சயம் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் சொல்லணும். இந்த பக்கம் லார்ட் பீரஸ்க்கு ஒன்னு ரெண்டு இல்ல ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. அதுல பேசிக் பவர்ஸ் அப்படின்னா ஃபிளைட், கீ பிளாஸ்ட், கீ எனர்ஜி, ஸ்பியர் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன், பேரலைசிங் கேஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் கோகு வெஜிடா மாதிரி ஆப்பனன்ஸ் கிட்ட சண்டை போடும் போது காமனா யூஸ் பண்ணுவாரு. பட் இவரோட அல்டிமேட் பவர் அப்படின்னா அது ஹக்காய் எனர்ஜி தான். எப்படி ருயின் தோர் கிட்ட ருயின் மேஜிக் இருக்கோ அதே போல பீரஸ் கிட்ட இந்த எனர்ஜி ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற பவர் இருக்கிறதால பிரபஞ்சத்துல என்னெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கோ எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய கேப்பபிலிட்டியை கொண்டிருப்பாரு. இதனாலதான் இவர் சுப்ரீம் காட்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் தவிர மத்த எல்லாருக்கிட்டையும் வின் பண்ணிடுவோன்ற கர்வத்துல சண்டை போடுவார். Actually, இந்த ஹக்காய் பவர் பாத்தீங்கன்னா நார்மலா ஒருத்தரோட பாடியும் சோலியும் மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணாது, அவங்க மறுஜென்மை எடுக்க முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்த டைம் லைன்ல இருந்துமே எரேஸ் பண்ணிடுமா. இன்னும் இவர்கிட்ட எனர்ஜி நலிபிகேஷன், க்ளோனிங், டார்க் மேஜிக் இம்யூனிட்டி, ஆட்டம் கீ ஸ்பியர், சீலிங் ஸ்பெல், டெலபோர்டேஷன் ஏகப்பட்ட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்கு. சோ சைட்டாமாவை எதிர்கொள்ள நிறைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் கொண்டிருந்தாலும் அவரை வின் பண்ண முடியுமா தெரிஞ்சுக்க இப்ப கிளியரான கன்க்ளூஷனை பார்க்கலாம். பீரஸ் ஒன் பஞ்ச்மேன் ரெண்டு பேருமே ஃபிக்ஷன்ல இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் அப்படின்றத சொல்லியே ஆகணும். கன்க்ளூஷன் சொல்றதுக்கு முன்னாடி மாங்கா இல்லாட்டி அனிமேல எப்பயாச்சும் இவங்க ரெண்டு பேரும் தோக்கடிக்கப்பட்டிருக்காங்களான்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் இல்லைன்னு தான் சொல்லணும். பட் டிராகன் பால் மாங்கால ஒரு முறை பெல்மான்னு சொல்லக்கூடிய இன்னொரு காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் கிட்ட பீரஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆம் ரெஸ்லிங்ல பீட் பண்ணப்பட்டிருக்காரு. அதை தாண்டி ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டையிட்டு அபிஷியலா யாருமே பீரஸ் டிஃபீட் பண்ணதில்லை. ஆனா ஏற்கனவே சொன்னது போல விஸ் ஏஞ்சல், கிராண்ட் பிரீஸ், ஜெனோகார்ட்னு சில பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் பீரஸ் பீட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் பவர்ஸ் கொண்டிருக்காங்க. ஈவன் பீரஸே கிராண்ட் பிரீஸ்ட் அண்ட் ஜெனோகார்ட் பார்த்து பயப்படுறதெல்லாம் சீரீஸ்ல பார்த்திருப்போம். அதனால பீரஸ் அவர் யூனிவர்ஸை பொறுத்தவரை டிஃபிட்டபிள் தான் அப்படின்றது தெரிய வருது. ஆனா ஒன் பஞ்ச் மேன் யூனிவர்ஸை பொறுத்தவரை டிசி, மார்வல், ஈவன் மத்த அனிமே மாதிரி இல்லாம ஒட்டுமொத்தமாவே சைட்டமா தான் சுப்பீரியர்னு சொல்லியிருக்காங்க. அனிமேலே இது வரைக்கும் ரெண்டு சீசன்ஸ் தான் வந்திருக்கு அண்ட் மாங்கால மொத்தம் 180 சாப்டர்ஸ் கிட்ட வெளி வந்திருக்கு. ஆனா யாருமே இது வரைக்கும் சைட்டமாவை பீட் பண்ணது கிடையாது. ஈவன் யாரும் இவரை விட பவர்ஃபுல்னு கூட மென்ஷன் பண்ணப்படல. அதனால ஒன் பஞ்ச் மேன் யூனிவர்ஸை பொறுத்தவரை சைட்டமா அன்டிஃபிட்டபிள்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி அதெல்லாம் அவர் யூனிவர்ஸ்க்குள்ள சொல்லணும். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வாட்ஸ்அப் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.